நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்று. இனிமே நடக்கிறத நினச்சிக்க வேண்டியதுதான். பாசிட்டிவ், அது எப்படி கோர்வையாக சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, ஆரம்பிக்கிறேன். அதாவது நான் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். சின்ன வயசில் 6th படிக்கும்போது வச்ச ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டில் அப்பப்போ பணம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பணம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் சரி, கொஞ்ச நாள் போடல. மினிமம் 500 ரூபா இருக்கணும். அப்போ வந்துட்டு சரி, எப்படி ஆரம்பிக்கிறது இல்லையா. அதாவது நான் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். சின்ன வயசில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். அதில் பார்த்தா பணமே போடாமல் மைனஸில் போயிடுச்சு. ஏன் மைனஸில் போச்சுன்னு சொன்னால் அது பெரிய கதை. அதை சொன்னால் நான் டிப்ரெஷன் ஆயிடுவேன். அதனால் வேணாம். அது மைனஸில் வந்துச்சு. இப்போ எவ்வளோ தான் அப்படின்ட்டு போய் கேட்டால் 161 ரூபான்றாங்க. 161 ரூபா போட்டால் போச்சு, மைனஸ் விழுந்துருச்சு. சரி, இப்போ பணத்தை போட்டால் போச்சு அப்படின்னு. எவ்வளோ கட்டணும் அப்படின்னு எவ்வளோ நம்ம போடணும் அமௌண்ட் அப்படின்னு கேட்குறேன். 1161 ரூபான்னாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால், 500 ரூபா இருந்துச்சு மினிமம் பேலன்ஸ் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் முன்ன. இப்போ பார்த்தா மினிமம் பேலன்ஸே 1000 ரூபாயா. நல்ல முன்னேற்றம். நான் இப்போ அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறதே 500 1000 தான் வைக்க போகிறேன். அதுக்கு தான் அக்கௌண்ட்டு. ஆனால் இங்கே மினிமம் 500 1000 தான் இருக்கணும். அதை எடுக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன். சரி, வேறு பேங்க்கில் போகலான்னு சொல்லிட்டு கனரா பேங்க் போகிறேன். அங்கே போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. பேன் கார்டு வேணும் தம்பின்னாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல. சரி, பேன் கார்டு இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு இருக்குது, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பேன் கார்டு வேணும், ரேஷன் கார்டு இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பேன் கார்டு வேணும், WWF கார்டு இருக்குது, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறேன். அங்கே பார்த்தா ஆதார் கார்டு கேட்குறாங்க. சரி, ஆதார் கார்டு போய் கொடுத்தா ஆதார் கார்டில் இயர் மட்டும்தான் இருக்குது, டேட்டு மந்த் இல்லை, டேட் ஆஃப் பர்த்தில். அப்புறம் சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது, அதையும் மாற்றணும் அப்படின்றாங்க. அப்புறம் அட்ரஸில் ஒரு அட்ரஸ் கரெக்டாக தான் இருக்குது, அதில் தேவையில்லாத ஒரு ஏரியா, அது எந்த ஏரியானே தெரில, அந்த ஏரியா நேம் உள்ளே இருக்குது, அதை எடுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகணும், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகணும் அப்படின்றாங்க. சரி, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு போகிறேன் மதியம் 3 மணிக்கு. அங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு, தம்பி 100 டோக்கு தேவை, தம்பி 150 டோக்கன் தான் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, நீ நாளைக்கு காலை 8:30 மணிக்கு வாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸு 8:30 மணிக்கே திறக்கிறாங்களா? சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க கூப்பிட்டது 8:30. நான் பிளான் பண்ணது 9:30, ஆனால் நான் போய் நின்னது 10:30. பார்த்தா சரி, கால் 3 மணிக்கு வந்ததுக்கு இப்போ காலையே வந்திருக்கோம், டோக்கன் இருக்கும்னு நினச்சேன். அப்போயும் 150 டோக்கன் முடிஞ்சுன்னுட்டாங்க. என்ன ஒன்றும் புரியலை. அப்புறம் தான் விஷயம் கேட்டேன், எப்படி மதியம் வந்தாலும் இருக்க மாட்டேங்குது, காலைல வந்தாலும் இருக்க மாட்டேங்குது, என்ன தான் கதைன்னு கேட்டால், காலைல 5 மணிக்கே வந்து உட்காந்து அந்த டோக்கனை வாங்கிடுறாங்களா, ரேஷன் கடையில் பண்ணுறத மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த இப்படி நடக்குதுன்னு இப்போ தான் தெரியும். சரி, ரைட்டு வாங்க, வந்தாச்சு. அப்புறம் இ சேவை மையம், அது அதான் நினைக்கிறேன். அது அங்கே போய் என்ன ஏதுன்னு கேட்டால், அங்கே 25 டோக்கன் தான் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. அப்போ இவங்க நிற்கிறவங்க யாரு, அவங்க மதியம் உள்ள டோக்கன், அப்போ மதியம் உள்ள டோக்கன் கொடுங்க, அதை காலையே வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ அடுத்த நாள் டோக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சும்மா அவங்க சிரிப்பாங்கன்னு சொல்லி தான் கேட்டேன். வேற அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் பொண்ணா இருக்கு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேன் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும்னா ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அங்கே போய் நின்னா அங்கே 150 பேர் மியூஜா. இல்லைண்டா ஒழுங்கா,
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேன் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும்ண்ணா, ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும்ண்ணா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும்ண்ணா, எட்டரைக்கு எந்திரிக்கணும், எட்டரைக்கு போகணும், எட்டரைக்கு போகணும்ண்ணா, 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிச்சாலும் வண்டி வேணும், வண்டி இல்லை, அப்போ நீ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, பூசிட்டு நெத்தியில் ஜாமு பூசிட்டு மணி அடிட்டு போக வேண்டியதுதான். கேமரா கூட நம்ம நினச்சா அங்கே நிற்க மாட்டேங்குது. சரி பாரு, உயிர் எடுக்கிறதுக்குனே வராங்க. இப்போ பார்த்தா காசு இல்லை, அப்ளை பண்ணால் 100 ரூபா வேணும், 100 ரூபா கேட்குறாங்க, 100 ரூபா 50 ரூபா வேணும் அப்படின்றாங்க, அந்த காசும் இல்லை என்கிட்ட. அப்போ நம்ம காசு சேகரிக்க என்ன, பேங்க்கு, திருப்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பேன் வேணும், பேன் வேணும்ண்ணா, ஆதார் வேணும், ஆதார் வேணும்ண்ணா, மொதல் காசு வேணும், எல்லாத்துக்கும் காசு தானும் இல்லை, பேன் ஓப்பன் பண்ணால் காசு, ஆதாருக்கு காசு, பாஸ்போர்ட் மேட்ரு மறந்துட்டேன், பாஸ்போர்ட் 1800 ரூபா, அதை அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு காசு, பாஸ்போர்ட்டை மறந்துட்டேன், பாஸ்போர்ட்டுக்கு காசு வேணும், இப்படி இப்படி வர பாருங்க, பாஸ்போர்ட் எடுக்க 1800 ரூபா ஆகும், 1800 ரூபா பேங்க்கில் போடணும், அப்போ பேங்க்கில் போனால் பேங்க் அக்கௌண்ட் வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா பேன் வேணும், பேன் வேணும்னா ஆதார் வேணும், ஆதார் வேணும்னா அங்கே காலைல எட்டரைக்கு போகணும், எட்டரைக்கு காலையே போகணும்னா காலைல வண்டி இருக்கணும், காலைல வண்டி இருக்கணும், வண்டி இருந்தாலும் பெட்ரோல் இருக்கணும், பெட்ரோலுக்கு காசு வேணும், காசுக்கு நான் எங்கே போவேன், எனக்கு ஆதார் கார்டே வேணாம், பேன் கார்டே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் பா. Thank you.